நீங்கள் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை காண வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, பேசுகிற மாதிரி மிக சிறந்த ஹீலிங் உலகத்தில் எதுவும் கிடையாது. இப்போ ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ உங்கள் மேலே சந்தேகப்படுறாங்க அப்படின்னா ரெண்டு சினாரியோ தான் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் மேலே மிக சரியான விஷயம் இருக்குது, ஆனால் நீங்கள் தான் தப்பாக இருக்கீங்கன்னா உருவே சரணம். எனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த மகா சிவராத்திரி எப்போ வரும் வரும் ஒரு ஆங்ஸைட்டியோடு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு மகாவிஷ்ணு என்னோடய புள்ள மாதிரி, அந்த வயசு தான் இருக்கும் அவருக்கு, என் புள்ள வயசு தான் இருக்கும். அவர் வந்து அவர் நிச்சயமாக அவருடைய உபதேசத்தை அவரோட வழிகாட்டுதலை கண்டிப்பாக வந்து அன்னைக்கு இரவு எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது, மனசு உடம்பு எல்லாமே வந்து அன்னைக்கு ஒத்துழைச்சதுக்கு நிஜமாகவே அவருடைய உபதேசங்கள், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப 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 பயனுள்ளதாக இருந்தது. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தேக புத்தி மாதிரி உலகத்திலேயே ரொம்ப கேவலமானது, மோசமானது, ஒஸ்டானது என்னை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட பஞ்சாயத்து குந்தாங்கூராக போயிட்டுருக்கு நம்ம வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில். இதில் இந்த சந்தேக புத்தின்றது சேர்ந்து வந்துருச்சுன்னா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது. காமனான பிரச்சனையவே ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா சந்தேக புத்தி அப்படின்ற ஒன்று வந்துருச்சுன்னா எப்படி சமாளிப்பீங்க? ஆனால் சமாளிக்கலாம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களுக்கும் நடக்கலாம், பெண்களுக்கும் நடக்கலாம், ரெண்டு பேரில் யாருக்கு வேணாலும் இந்த பிரச்சனை என்பது வரலாம். இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டெக்னிக்காக தான் ஹேண்டில் பண்ணணும். எல்லா விஷயத்தோட அடிப்படை தான் என்னால் சொல்லித்தர முடியும். ஒரு சில நேரத்தில் ரொம்ப டீப்பாக போய் என்னால் சொல்லித்தர முடியும், ஆனால் நான் உணர்ந்த விஷயத்தை அப்படியே உங்களுக்கு உணர வைக்க முடியாது. அது நீங்களாக உங்களோட அறிவில் திங்க் பண்ணால் தான். இந்த சொல் புத்தி சுய புத்தின்னு வாங்க, இன்னொருத்தன் சொல்லி அந்த சொல்லின் மூலியமாக இந்த புத்தி வேலை செய்து ஆழமாக செல்வது ஒன்று. சுய புத்தி யாருமே சொல்லலைன்னா கூட செல்ஃப் அனலைசேஷன், அந்த விஷயத்துக்குள்ளே போகும்போது சுய புத்தி என்பது வேலை செய்துவிடும். அந்த வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் அடிப்படை ஒரு கட்டம் முன்னாடி போய் சொல்லுவேன். இதை உங்கள் லைஃபுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறன்றதை நீங்கள் தான் பார்க்கணும், மைண்டில் வச்சுங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ உங்கள் மேலே சந்தேகப்படுறாங்க அப்படின்னா ரெண்டு சினாரியோ தான் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அவங்க சந்தேகப்படுறது உண்மையாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க சந்தேகப்படுறது பொய்யாக இருக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷனை விட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ஒன்று, சந்தேகப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு காரணமாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும். அது உங்கள் நடத்தை மேலே இருக்கலாம், இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேச்சுக்களில் இருக்கலாம், இல்லாட்டினா உங்களோட செயல்பாடுகளில் இருக்கலாம், இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பேச்சுவார்த்தை, உங்களோட நடத்தை வளர்க்கு எல்லாத்துலேயும் இருக்குது உங்கள் இந்த சந்தேக புத்தின்றது. இந்த எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணுன்றது நீங்கள் பார்க்கணும். ஆனால் அதனுடைய பேஸ் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் உங்கள் மேலே சந்தேகப்படுகிறார் என்றால் அவர் மேலே மிக சரியான விஷயம் இருக்குது, ஆனால் நீங்கள் தான் தப்பாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது, இங்கே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் தான் மாற்றிக்கணும், அவரை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா தர்மத்தின் பாதையில், சத்தியத்தின் பாதையில் செல்லும்போது எப்போதும் தர்மமும் சத்தியமும் தான் ஜெயிக்கும், அன்பும் கருணையும் தான் ஜெயிக்கும். அப்போ சந்தேகப்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை தான் மாற்றிக்கணும், அவரை மாற்றிக்க முயற்சி பண்ணாதீங்க. பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது பாயிண்ட், மெயினான பாயிண்ட் என்னென்னா, ஒருவேளை உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை ஆனால் சந்தேகப்பட்டு கொண்டே அவர் இருக்கிறார் என்றால் என்ன பண்ணுவீங்க? ஒரே வழி தான், வேறு வழியே இல்லை. அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாருன்றது உங்களுக்கு சென்ஸ் ஆகும், உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதை நீங்கள் உட்கார வச்சு கிறிஸ்டல் கிளியராக பேசணும். உங்களுக்கு பேச தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் பேசி பழக வேண்டும். அப்படி உங்களுக்கு ஒருவேளை பேச தெரியல, பேச முடியல அப்படின்னா நல்லா பேசுகிறவங்க உங்களுக்கு ரொம்ப நம்பத்தகுந்த நபர்கள், நம்பத்தகுந்த மனிதர்கள். யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்கள் பிரச்சனை என்னன்றதை சொல்லி அந்த மனிதர் மூலியமாக யார் சந்தேகப்படுறாங்களோ அவங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லுங்கள். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த மனிதரை கூப்பிட்டு போய் அந்த நபர்கிட்ட நீங்கள் பேச வைக்க போகிறீங்களோ அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ரேப்போ இருக்கணும். இந்த ரேப்போ இல்லைனா என்ன ஆகும்னா ஈகோ பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறக்காக தேவையில்லாமல் ஒருத்தன் சந்தேகப்படுறானாவே அந்த இடத்துல முட்டாள்தனம் இருக்குது, அறியாமல் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கட்டத்தில் கொண்டு போய் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை கூட்டு வந்து எனக்காக பேச்சுவார்த்தை நடத்தினா குடும்பம் ரெண்டாக தான் போகுமே தவிர சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நல்ல ரேப்போல நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட உங்களோட
வேற வழி இல்லைங்க. நீங்கள் வந்து இப்படிலாம் ஒரு சம்பவத்தை நீங்கள் முன்னெடுக்கலை, உட்காந்து பேசுறதுக்கு நீங்கள் ஒரு முன்னேற்பாடு பண்ணலன்னா உங்கள் வாழ்க்கையே வீணாக தான் போகும். வருடக்கணக்கில் வாழ போகிறீங்க, 50 வருஷம் 60 வருஷம் அவரோட உயிரோட நீங்கள் இருக்க போகிறீங்க, ஒன்றா வாழ போகிறீங்க, இல்லை அவர் கூட வேறு ஏதோ ஒரு உறவு முறையில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கரையை, இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை மனதில் வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் கடைசி வரைக்கும் வாழ்வீங்க? ஒன்று அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும், அப்படி இல்லைனா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துடணும். ரெண்டே ஆப்ஷன் தான். அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றது பார்க்குறது தான் புத்திசாலித்தனமே தவிர, அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்தே வெளியில் வர்றது எப்படின்னு பார்க்குறது மிக உச்சகட்ட டிசிஷன். அந்தளவுக்கு போயிட்டிங்கன்னா வேறு லெவல். ஆனால் அது அவசியமானதையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒருவேளை அந்த அளவுக்கு நான் எடுக்கக்கூடிய எனக்கு அவசியம் கிடையாது, அந்த அளவுக்கு நான் பெரிய லெவலில் எனக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையை நான் சமாளிக்க ட்ரை பண்ணுறேன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தெளிவாக பேசி அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடணும், இவ்வளோதான், இதுதான் என் மைண்டில் இருக்குது, நீ இப்படி நினைக்கிறியே, இது சரியில்லை, அந்த நேரத்தில் நீ இதெல்லாம் மைண்டில் வச்சிருப்பியோன்னு வேறு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அப்படி ஒரு சம்பவத்தை நீ பார்த்துருக்கலாம், இல்லை நான் உணர்ந்துருக்கலாம், இல்லை வேறு யாராவது சொல்லி கேட்டிருந்துருக்கலாம். இது நீ ஸ்ட்ரைட்டாக என்கிட்டயே வந்து கேட்டிருக்கலாமே, என்னுடைய நடத்தையில் உனக்கு என்ன அப்படி என்ன தப்பாக இருக்குது, நீ என்ன அப்படி என்ன நீ தப்பாக பார்த்துட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணணும். உங்களால் முடியவில்லை என்றால் நிச்சயமாக இன்னொருத்தர் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு இந்த மாதிரி பக்காவாக பேச தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை காண வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, பேசுகிற மாதிரி மிக சிறந்த ஹீலிங் உலகத்தில் எதுவும் கிடையாது. பேசி பேசியே நாட்டை கைப்பற்றியவர்கள் ஏராளம், பேசி பேசியே உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் ஏராளம், பேசி பேசியே நன்மதிப்பை சம்பாதித்தவர்கள் ஏராளம். இந்த பேச்சை மிக சரியாக பயன்படுத்த தெரிந்த நபரை அழைத்து உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் காண செய்ய வேண்டும். பேசணும், நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்தவர் உங்ககிட்ட, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்ககிட்ட ஒரு தவறான அணுகுமுறையில் பழகிறாரு, இல்லை தப்பான விஷயத்தை உபதேசிக்கிறாரு, இல்லை வந்து தவறான புரிதலில் இருக்கிறாருன்னா பேசாமல் அது முடிவுக்கு வராது. மனசில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அழுக்காக தான் சேரும். அழுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கழிவாக மாறும், கழிவு ஒரு கட்டத்துக்கு மேலே விஷமாகவே மாறிடும். அது சேர 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 என்னாகும்னா அந்த வாழ்க்கையே சுவை இல்லாமல் போய்விடும். எதுக்கடா அந்த வாழ்க்கையை வாழ்ந்து, இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களோட வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்துலேருந்து கடைசி கட்டம் வரைக்கும் ஒருத்தரோட நீங்கள் வாழ போகிறீங்க, இல்லை ஒரு உறவு முறை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது நன்றாக போக வேண்டும் என்றால் முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகாதீங்க. இதை கடந்த நிலையில் ஒருத்தர் உங்களை சந்தேகப்படுறாரு அப்படின்னா பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் அடுத்தவங்க மைண்டில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மைண்டில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. அப்படி ஒரு விஷயம் அவர் நினைக்கிறாரோ இல்லையோ அதை நல்ல முறையில், நல்ல அணுகுமுறையில் நீங்கள் பதில் கொடுக்கும்போது அவருடைய கேரக்டரே மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இட் வில் டேக் மோர் டைம், பட் அதுக்காக நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணாமல் இருப்பீங்களா, உங்களது வாழ்க்கை வீணாக சென்றுவிடும். பேசுவதை போல் மிக சிறந்த மருந்து உலகத்திலே எதுவும் கிடையாது, ஆனால் யார் பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்றது தான் இருக்குது. மிக சரியாக பேசக்கூடிய நபரை வைத்து அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனுக்கான முடிவு செய்யுங்க, முற்படுங்க. நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணிகளுக்கு கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விரும்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.